இயக்குனர் மட்டுமல்ல, பிரபல வழக்கறிஞர் வைகை அவர்களும் இதே போல் பேசியிருக்காங்க. இதே போல் என்பிஆர் ஃபார்ம் கொடுத்து கேட்டால் நான் ஃபில்லப் பண்ண மாட்டேன், இது அவங்க சொன்ன வாக்கி. அது பற்றி அப்புறம் விளக்கமாக அந்த அரசியல் சாசன காப்பு கருத்தரங்கத்தில் அவங்க பேசியிருக்காங்க. அந்த பேச்சு வந்து இன்றைக்கு பாப்புலராக சமூக ஊடகங்களில் போயிட்டுருக்கு. அது மட்டுமல்ல, திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் கூடி இது வந்து என்பிஆரை தமிழ்நாட்டிலும் அமுல்படுத்தக்கூடாது, சில மாநிலங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருப்பது போல், மீறி அமுல்படுத்தினால் விவரங்கள் தராதீர்கள் என்று ஒரு ஒத்துழையாமை இயக்கம் என்ற வார்த்தையே போடுறாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தை காந்திய வழியில் நம்ம பின்பற்ற வேண்டியிருக்கு. இந்தியர்கள் ஆள்ற நாட்டில் இந்தியர்களுக்கு இல்லை வரேன் நான் ஏன்னு நான் முதல்ல சொல்கிறேன். இது வந்து யாரோ ஒரு இயக்குனர் மட்டும் என்று நீங்கள் அதை தயவுசெய்து குறுக்காதீங்க என்பதற்காக சொல்ல வரேன். காரணம், நம்முடைய குடியுரிமையை கேள்விக்கு உள்ளாக்கும் அந்த என்பிஆருக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கேடு பயக்கிற ஒரு சட்டத்தை இந்த அரசாங்கம் போட்டுச்சுங்கிறதுக்காக அந்த சட்டத்துக்கு நான் பணிய வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அடிப்படை தான் இது மிக முக்கியம். ஆகவே அந்த இயக்குனர் சொன்னது மிகவும் சரி. பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது விஷயம், ஏன் வேணாங்கிறோம் என்பிஆர், ஏன் சிஐஏ வேணாங்கிறோம்? இப்போ பாருங்கள், சிஐஏ பற்றி நான் வரும்போது நண்பர் சொல்லிகிட்டு இருந்தார், பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை பற்றி பேசிகிட்டு இருந்தார். முதல் விஷயம், இதுவரைக்கும் நம்முடைய அரசியல் சாசனம் அதனுடைய ரெண்டாவது பிரிவில் குறிப்பாக சரத்து 5-11 வரைக்கும் குடியுரிமை பற்றி பேசுகிறது. நீங்கள் தயவு செஞ்சு படித்து பாருங்கள். அங்கே குடியுரிமைக்காக ஒரு நிபந்தனையாக மதம் என்பது குறிப்பிடப்படவே இல்லை. எந்த மதமும் குறிப்பிடப்படலை, பொதுவாகவும் குறிப்பிடலை. 1955 குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுலேயும் ஒரு 2-3 வகையில், மிக அடிப்படையாக 2 வகையில், இந்த மண்ணில் பிறந்திருந்தால் இந்திய குடிமகன், இந்தியர்களுக்கு பிறந்திருந்தால் இந்திய குடிமகன், ரெண்டு அடிப்படையான விஷயம். வேறு சில விஷயங்கள் இருக்கு, அங்கேயும் மதம் என்பது குறிப்பிடப்படவே இல்லை. ஆனால் மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில்தான் முதன் முதலாக மதங்கள் குறிப்பிடப்படும். 6 மதங்கள் குறிப்பிடப்படுது. அதில் திட்டமிட்டு இஸ்லாம் மதம் மட்டும் விடுபடப்படுகிறது. இதுவே ஓரவஞ்சனையாது. பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது, ஏன் 3 நாடுகள் மட்டும், ஏன் இலங்கையை குறிப்பிடலை, ஏன் பர்மாவை குறிப்பிடலை, ஏன் பூட்டானை குறிப்பிடலை? பூட்டா இப்போ மத அடிப்படையில் ஒடுக்கப்படுறவங்களை திருப்பி அனுப்புவதற்கான முயற்சி, அவர்களுக்கு அது தாய்நாடு அப்படிங்கிற அந்த கோணத்தை, வீடு கட்டி கொடுக்குறாங்க, 40,000 வீடு கட்டி கொடுக்குறாங்க, அதையும் செய்யணும், இதையும் எப்படி செய்ய முடியுங்கிற கோணத்தில் அவங்க அதை பார்க்குறாங்க. இல்லைங்க, இப்போ பாருங்களேன், இவங்களை வந்து திருப்பி அனுப்பலாம்னா அந்த மாதிரி இந்த 3 நாடுகளிலிருந்து வரக்கூடிய இந்துக்களையும் திருப்பி அனுப்பலாம்ல. இப்போ பங்களாதேஷ் பிரதமர் என்ன சொன்னாங்க, அவங்க வந்து எங்கள் நாட்டிலிருந்து போனவங்க என்றால் அவங்கள நாங்கள் திருப்பி அழைத்து கொள்ள தயார்னு சொல்கிறாங்களே, அதையும் இவங்க செவியில் விழவே மாட்டேங்குது. இது ஓரவஞ்சனையானதுங்க. நீங்கள் எவ்வளவு மூடி மறைச்சி பேசுங்க, நீங்கள் நம்முடைய குடியுரிமை விஷயத்தில் நாடு ரீதியாக ஓரவஞ்சனை பண்ணியிருக்கீங்க, மத ரீதியாக ஓரவஞ்சனை பண்ணியிருக்கீங்க. பூட்டானை சேர்க்கலைன்னா அங்கேருந்து வரக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு வஞ்சனை, இலங்கையை சேர்க்கலைன்னா அங்கேருந்து வரக்கூடிய தமிழ் இந்துக்களுக்கு வஞ்சனை, அதே போல் பர்மாவை சேர்க்கலைன்னா அங்கேருந்து வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு வஞ்சனை. ஆகவே இது ஏதோ ஒரு மதம் மட்டும் இல்லை, நீங்கள் ஒட்டு மதமாக பார்த்தீங்கன்னா 3 மதங்கள் இன்றைக்கு வஞ்சனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றன. இது பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது, என்பிஆரை பற்றி இங்கே நண்பர் விரிவாக பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அஸ்ஸாம் தான் நமக்கு அனுபவம், மிச்சதெல்லாமே வந்து ஊகமாக பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னும் பாருங்களேன், இந்த அரசாங்கம் அப்போ ஏப்ரல் 1 என்பிஆர் ஆரம்பத்தை சேர்ந்தவங்க பலர் குடியேறி இருக்கிறாங்க, அதைத்தான் சொல்ல ஆபத்துலேருந்து நம்ம எப்படி விடுவிக்கிறதுன்னு கேட்குறாரு. இல்லை, அதுக்கு தான் வர்றேன். பங்களாதேஷ் உட்படங்கிறார் அவர், பங்களாதேஷிலிருந்து வந்தவங்க தான் மோசம், மிச்ச நாடுகள்லேருந்து வந்தவங்கெல்லாம் மோசம் இல்லை அப்படிங்கிற, அதுக்குள்ளேயே வந்து ஒரு மத எதிர்ப்பு உணர்வு இருக்குது. இதுதான் இங்கே மிகப்பெரிய சோகம். எங்கேருந்து வந்தவங்களையும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. பிரச்சனை வந்து அவங்க வந்து கிரிமினல்களா இல்லையா என்று பார்த்து நம்ம வந்து குடியுரிமையை மறுக்கணும், இல்லை என்றால் கொடுக்கணும். இதுதான் அகதிகள் பற்றி பொதுவாக இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் இவங்க பாருங்கள், அது அந்த மதத்துக்காரங்கனாலே அவங்க வந்து கிரிமினல்கள் தான் என்கிற பார்வை ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த நாட்டுக்கே அவமானகரமான பார்வை இது. மத அடிப்படையில் குற்றவாளியை தீர்மானிக்கிற இந்த பார்வை இருக்கே ரொம்ப வேதனைக்குரியது. நான் என்ன குறிப்பிட விரும்புகிறேன்னா, இப்போ அவர் சொல்லிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி அங்கேருந்து வந்துட்டாங்க, சரி அவங்கேருந்து வந்தவங்களை நம்ம வந்து மறுக்கணும். அதுக்கு வந்து எவ்வளோ வசதி இருக்குது தெரியுமா? இதனால் வந்து இந்தியாக்காரங்க யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. பிரச்சனைனா யார் இந்தியாக்காரங்கிறது தான்.
என்ன சிக்கல் வரப்போகுது? பங்களாதேஷ்ல இருந்து வர்றவங்களுக்கு தான் பிரச்சனை, இந்தியர்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா யார் இந்தியர்கள்தான் பிரச்சனை? இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே அமுலில் உள்ள அந்த அஸ்ஸாமில் என்ஆர்சியில் இப்போ அவர் சொல்கிறார்ல, ஒரு ஆவணமும் இல்லை என்றாலும் இந்த மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிக்கு இவங்களை தெரியும் என்று அவங்க ஒரு சான்றிதழ் கொடுத்தாலே போதும்னு. ஆனால் வந்து சபிதா பேகம் என்கிற ஒரு பெண்மணி அஸ்ஸாமில், அவங்களுக்கு வயசு 60, இப்போ தான் சமீபத்தில் தான் அந்த வழக்குடைய தீர்ப்பு வந்திருக்கு. அவங்க கையில் 15 ஆவணங்கள், அந்த ஆவணத்தில் ஒரு ஆவணம் அந்த கிராம அதிகாரி அவங்கள எனக்கு தெரியும், அவங்க இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இருக்காங்க, அது சொல்லுகிற அந்த ஒரு வருஷம் இருக்குது, அந்த வருஷத்துக்கு முன்பு இருந்தே இருக்காங்க. அதே போல் அவங்க 1966லேயே, ஏன்னா 71 தான் கட் ஆஃப் இயர், அப்போவே அவங்க வாங்கின நிலம் இது, இந்த பற்றிய பல விவரங்கள் இந்த இது உட்பட அந்த அதிகாரியே பேட்டி கொடுத்துருக்கேன். ஆமாம், நான் தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தேன். ஆனாலும் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை இல்லை, இந்தியர் அல்ல என்று சொல்லப்படுது. என்னன்னு கேட்டால், மிக முக்கியமாக அந்த பிறப்பு சான்றிதழ் விவகாரம் வருது. எப்படி வருதுன்னா, இவங்க ஒரு அப்பான்னு ஒருத்தரை சொல்கிறாங்க, ஒரு வார்த்தைங்க எனக்கு ரொம்ப வேதனையானது, இது வரைக்கும் நான் கேள்விப்படல. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ப்ரொஜெக்டட் ஃபாதர், இப்படி ஒரு வார்த்தை வருதுங்க இந்த விவகாரத்தில். அதாவது இவங்க வந்து அப்பா என சொல்லப்படுகிறவருக்குத்தான் இவர் மகளா என்பதை நிச்சயிக்கலை என்பதை அவங்க வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணலை. ஆகவே இவங்களுக்கு கிடையாது. அப்படின்னா எங்கே வந்து நிற்கிதுன்னா, இந்த பிறப்பு சான்றிதழில் வந்து வந்து விஷயம் நிற்கிது. நீங்கள் எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும், காரணம் அதில் தான் அப்பா அம்மா பேர் இருக்கும், அதில் தான் பிறந்த இடம் இருக்கும். நீங்கள் எதில் எடுத்து பாருங்கள், எதுலேயும் இருக்காது. இப்போ வந்து இவ்வளோ பேசுகிறார நண்பர், ஆதாருடைய முக்கியத்துவம் குறித்து நான் கேட்குறேன். இப்போ அரசாங்கம் சொல்லியிருக்கு 98% ஆதார் வழங்கியாச்சுன்னு. ஆதார் உள்ளவங்கள்லாம் இந்திய குடிமக்கள்னு சொல்லுங்க, விஷயம் முடிஞ்சு வச்சு. ஆதார் இந்திய குடியுரிமைக்கான ஒரு ஆவணம் கிடையாது. இந்திய குடிமக்கள் என்ன இந்த அரசு சொல்ல தயாரா? சொன்னாலே பிரச்சனை முடிஞ்சு போங்க, அதுவும் சொல்ல மறுக்கிறாங்க. அவரே ஜட்ஜ்மெண்ட் சொல்லி முடிச்சிட்டாரு. இவர் எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்காருன்னு இதில் தெளிவாக புரியுது. நான் இப்போ கேட்குறேன் 2-3 பாயிண்ட்ஸு. இப்போ பாருங்கள், இலங்கை தமிழர்களை பற்றி இவங்க எப்படி பார்வை இருக்கு? இவங்க எல்லோரும் இங்கே இருக்கக்கூடாதுங்கிறத அவங்க பார்வை. எல்லோரும் மீண்டும் இலங்கைக்கு அனுப்பணும், அப்போ தான் அந்த மதத்தை எல்லாம் காப்பாற்ற முடியும். நான் இதே வாதத்தை பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்கு இவங்க ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க? அங்கே இருக்கிற இந்துக்கள்லாம் இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க, அவங்க அறிக்கை வர்றாங்க, நாங்கள் இங்கே நல்லா தான் இருக்கோம், சும்மா இருங்க ஐயா, இந்த சிஏஏ எனக்கு வேணாம்னு அங்கேருந்து அறிக்கை வந்துருக்கு. நீங்கள் அவங்கள பூரா இங்கே கூப்பிட்டா அங்கே இருக்கக்கூடிய இந்து மத கோயில்கள் என்னாகும்? பாகிஸ்தானில் உள்ள கோயில்களும் பங்களாதேஷில் உள்ள கோயில்களும். அப்போ இவங்களுடைய வாதமெல்லாம் பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீது எவ்வளோ வன்மத்தோடு இருக்காங்க என்பது தான் வேதனைக்குரிய விஷயம். ஆகவே இதெல்லாம் பச்சையாக பிற மத வெறுப்பு. இதே போல் ரோஹிங்கியா முஸ்லீம்களை பற்றி, இது கிட்டத்தட்ட யூதர்களை பற்றி ஹிட்லர் சொன்னது, யூதர்னாலே மோசம்தான் ஐயா, அதே போல் ரோஹிங்கியா முஸ்லீம்கள்னாலே மோசம்தான் ஐயா. நான் அதை தான் குறிப்பிட்டேன். எந்த ஒரு இனத்திலும் எந்த ஒரு மதத்திலும் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள், நியாயவான்களும் இருப்பார்கள், கிரிமினல்களும் இருப்பாங்க. கிரிமினல்களை தண்டிக்கிறத விட்டுவிட்டு அந்த இனமா அந்த மதமா தன்னுடைய குடிமக்கள் இவங்க தான் வரையறுக்க உரிமை இருக்கா இல்லையா? இது இந்த வரையறையின் அடிப்படையில் இந்த தேசத்தின் குடிமக்கள்னு ஒரு அரசுக்கு உரிமை இருக்கா? எப்படி மத அடிப்படையில் வரையறை செய்வீங்களா? என்னங்க, எந்த ஒரு நாட்டிலையும் போய் பாருங்கங்க, இந்த மண்ணில் பிறந்திருந்தாலே குடியுரிமை. இப்படித்தானே ஏற்கனவே இந்தியாவில் இருக்குது. அதே போல ஏற்கனவே இந்தியர்களாக இருக்கிறவங்களுக்கு பிறந்திருந்தால் இந்தியர்கள். இப்படித்தாங்க எல்லா நாட்டிலும் இருக்குது. ஏன் ஐநா தேவையில்லைங்கிறீங்க? திருத்தம் தேவையில்லைங்க? தேவையில்லை. ஏன் ஐநா பொதுச் செயலாளர் சொல்றாரு, நம்ம எல்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. முதல்ல வந்து அதெல்லாம் உரிமை இருக்கு உரிமை இருக்குன்னாரு, கடைசியாக இயக்குநர்கள் பண்ண தேச துரோகிகள்ட்டார், அவ்வளவுதான். அவ எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து முடிச்சிருக்காரு பாருங்க. இவங்களுடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டால் தேசபக்தர்கள், எதிர்த்தா தேச துரோகிகள். ஆனா இவங்க தான் தேச விரோதிகள். காரணம் இந்த அரசியல் சாசனத்துடைய அடிப்படையில் ஆவணத்தை காட்ட வேண்டாம் என்று சொல்வது இருக்கு பாத்தீங்களா? அப்படி காட்டாம இருக்க முடியுமா? அதை தான் வர அடுத்து இல்ல இல்ல இவர் ஒவ்வொன்றுக்கா போறது. நம்ம பாருங்க, பூட்டான்ல வேற எண்ணிக்கையை வச்சு முடிச்சுட்டாரு கதையை, பங்களாதேஷா முடிச்சுட்டாரு ஒரே வார்த்தை. இங்கேயான கதை முடிஞ்சு வச்சியா? இதுதான் வன்மம்.
13,000 13 லட்சம் பேரோ 13 கோடி பேரோ அவர்கள் மத ரீதியாக ஒடுக்கப்பட்டால் அவர்கள் இந்தியாவுக்கு வரலாம் தானே திருத்த சட்டம். அது ஏன் அப்புறம் பூட்டான்ல இருக்கிற கிறிஸ்தவர்களை மட்டும் விடுறீங்க? கிறிஸ்தவர்களை சேர்த்திருக்காங்க 6 மதங்கள்ல. ஆனா அவங்க பாகிஸ்தான்ல இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் விரட்டப்படணும். பச்சையான ஓரம்.